திருக்கோளூர் பெண்பிள்ளை ரகசியம் 20 ரகசியம். அகம் வேத்மி என்றேனோ விஸ்வாமித்ரரை போலே. இன்னொரு இராமாயண கதை என்று ஆரம்பித்தாள் அந்த சின்ன பெண். தசரதன் பெரிய அரசன், சக்கரவர்த்தி. ஆனால் அவருக்கு குழந்தை இல்லை. குழந்தை வேண்டுமென்று புத்திர காமேஷி யாகம் செய்தார். யாகத்தின் பயனாக அவருக்கு 4 குழந்தைகள் பிறந்தன. ராமர், லக்ஷ்மணர், பரதன், சத்ருக்னன் என்று அவர்களுக்கு பெயர். குழந்தைகள் வாலிப பருவம் அடைந்தார்கள். தசரத சக்கரவர்த்திக்கு ராமபிரானை பார்த்தாலே ஆனந்தம் பொங்கும். ஒரு நாள் விஸ்வாமித்ர முனிவர் தசரத சக்கரவர்த்தியை பார்க்க அரண்மனைக்கு வந்தார். தசரத சக்கரவர்த்தி அவரை வரவேற்று உபசரித்தார். பிறகு அவரிடம், வந்த காரியம் என்னவோ உங்களின் கட்டளையை நிறைவேற்ற காத்து கொண்டிருக்கிறேன் என்றார். முனிவரும், மகிழ்ச்சியுடன் நான் யாகம் ஒன்று செய்யலாம் என்றிருக்கிறேன் என்றார். உடனே, தசரதன் நன்றாக நடத்துங்கள், அதற்கு வேண்டிய உதவிகளுக்கு ஏற்பாடு செய்கிறேன் என்றார். முனிவர் கூறினார், முன்பொரு யாகம் செய்தேன், ஆனால் பாதியில் நின்றுவிட்டது என்றார். தசரத சக்கரவர்த்தி, அப்படியா, என்ன ஆயிற்று என்று கேட்டார். முனிவர் தொடர்ந்தார், யாகம் பாதி நடந்து கொண்டு இருக்கும் போது அரக்கர்கள் வந்து யாகத்தை நடத்தி விடாமல் கெடுத்து விட்டார்கள். தசரத சக்கரவர்த்தி கூறினார், நீங்களோ பெரிய முனிவர், யாகம் செய்யும் போது அவர்களை சபித்திருக்கலாமே என்றார். அதற்கு முனிவர், செய்திருக்கலாம், ஆனால் யாகம் செய்யும் போது கோபம் கொள்ளலாகாது, சபிக்க கூடாது, அப்படி செய்தால் பலன் இருக்காது என்றார். தலையை அசைத்து கொண்டே தசரத சக்கரவர்த்தி கூறினார், என் படையை அனுப்புகிறேன், கவலைப்படாதீர்கள் என்று கூற முனிவர் கூறினார், படையெல்லாம் வேண்டாம், உன் ராமனை என்னுடன் அனுப்பி வையும் என்றார். தசரத சக்கரவர்த்தி நடுநடுங்கி அப்படியே அரியாசனத்தில் அமர்ந்தார். முனிவர், தசரதா, ராமனை என்னுடன் அனுப்பி வை, கவலைப்படாதே, அவன் சிறுவன் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய், அவன் வீரன், திறமை மிக்கவன், உனக்கு அவன் யார் என்று தெரியாது, ஆனால் நான் முக்காலமும் அறிந்த முனிவன், அதனால் ராமன் யார் என்று நான் அறிவேன். அகம் வேத்மி என்றால் நான் அறிவேன் என்று பொருள். அவன் திறமை வீரமுடையவன் மட்டுமில்லை, அவனே சத்தியத்தின் வடிவம் என்றார். தசரதன் அதிர்ச்சியிலிருந்து வெளியே வரவில்லை. முனிவர் மேலும் கூறினார், தசரதா, என் வார்த்தையின் மீது உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் உம்முடைய குலகுருவான வசிஷ்டரை கேளும், நல்லவையே நடக்கும் என்றார். வசிஷ்டமா முனிவரும் தசரத சக்கரவர்த்தியிடம், விஸ்வாமித்திரர் கூறுவது சரிதான், ராமரை அனுப்பி வைக்கவும், நல்லவையே நடக்கும் என்றார். சாமி, விஸ்வாமித்திரர் ராமர்தான் கடவுள் என்று அறிந்திருந்தார், அதுபோலே நான் அறிந்திருக்கவில்லையே, அதனால் நான் ஊரை விட்டு போகிறேன் என்றாள் அந்த சின்ன பெண். பெண்ணே, ஊரை விட்டு போகலாம், ஆனால் விஸ்வாமித்திரரும் வசிஷ்டரும் ஏன் ராமர்தான் பரமாத்மா என்று தசரத சக்கரவர்த்தியிடம் கூறவில்லை என்றார். அந்த பெண், விஸ்வாமித்திரர் வசிஷ்டர் போன்ற முனிவர்களுக்கு உண்மை தெரிந்திருந்தாலும் ராமரின் அவதார ரகசியத்தை எப்படி கூற முடியும், அதனால் மறைமுகமாக கூறினார்கள் என்றாள். சரி பெண்ணே, விஸ்வாமித்திரர் நல்லது நடக்கும் என்றார், என்ன நல்லது நடந்தது என்றார் உடையவர். அதற்கு அந்த பெண், விஸ்வாமித்திரருடன் சென்ற போதுதான் அகல்யை சாபத்திலிருந்து விடுபட்டாள். ராமபிரான் சிவனுடைய வில்லை உடைத்து அன்னை சீதையை திருமணம் செய்து கொண்டார். பரசுராமரை வென்று அவருடைய வில்லை பெற்றார். அதனால்தான் ராவணனை அழித்தார் என்றாள். அடடே, மிக அருமை. இந்த கதையிலிருந்து இன்னொரு விஷயம் தெரிகிறது என்றார். என்ன சாமி அது என்றாள் அந்த சின்ன பெண். வசிஷ்டர் என்ற குரு கூறியவுடன் தசரதன் கேட்டான், ஆச்சாரியன் எப்போதும் நல்லவற்றையே கூறுவார், ஆச்சாரியன் கூறினால் உடனே கேட்டுவிட வேண்டும், ஆச்சாரியனே எல்லாம் என்றார். அந்த பெண், தெய்வமற்றறியேனோ மதுரகவியார் போலே என்றாள். உங்கள் ஊர் ஆழ்வார் கதையா என்று மதுரகவி ஆழ்வார் கதையை கேட்க ஆவலுடன் அனைவரும் இருந்தார்கள். 20 ரகசியம் நிறைவடைந்தது.